நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆபத்தில் சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மனசில் வந்து என்ன மாதிரி உணர்ச்சியெல்லாம் ஏற்படும்? இப்போ நம்ம மனசில் மகிழ்ச்சி அமைதி மட்டும்தான் ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஆபத்துலேருந்து தப்பி நம்மளை பாதுகாத்துக்க முடியாது. அதனால் இந்த பயமும் பதட்டமும் ஏற்பட்டு நம்மளோட மனசே நம்மளை ஆபத்துலேருந்து தப்பி ஓட வச்சிடுது. இந்த மாதிரி நம்மளோட செயலை ஊக்குவிக்கிற உணர்ச்சியை தூண்டுறது எது? இதைத்தான் நம்ம சயின்டிஸ்ட்டு உளவியலாளர்கள் எல்லாருமே சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் உருவாக்கின உணர்ச்சி தொடர்ந்து அப்படியே நம்மகிட்ட தங்கிக்கிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளோட உடல் மற்றும் மன பிரச்சனையை அதை ஏற்படுத்திவிடும். அப்படின்னா நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியெல்லாம் என்ன ஆகணும்? நம்மளுக்கு உதவி செய்ய இந்த உணர்ச்சியெல்லாம் அப்படியே இருந்துடாமல் அதை அப்படியே சமன்பட்டு போகணும். இப்படி சீறிக்கிட்டு வந்த உணர்ச்சியெல்லாம் எப்படி சமன்படுது? இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் உருவாக்கின உணர்ச்சியை சமன்படுத்துகிற அமைப்பு ஒன்றும் நம்மளுக்குள்ளேயே செயல்பட்டுருக்கு. அதுதான் இந்த பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்மளோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் உணர்ச்சிகளை உருவாக்குது. அப்படி சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் உருவாக்கின இந்த உணர்ச்சியை பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சமன்படுத்துது. இந்த மாதிரியான உளவியல் சம்மந்தப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பகவதையாட்ட ஒருத்தர் சொல்லி சில சந்தேகத்தையும் அவர் கேட்குறார் ஐயா கிட்ட. அதாவது இப்போ இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தன்னோட பங்குக்கு பயம் டென்ஷன் அது மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கப்படுது. ஆனால் இப்போ இந்த பாராசிம்பத்திக் வந்து சரியாக செயல்படாமல் இருந்துருச்சுன்னா இந்த சிம்பத்திக் சிஸ்டம் வந்து திருப்பி திருப்பி செயல்பட்டு நம்மளோட பயம் டென்ஷன் அது மாதிரி தேவையில்லாமல் உணர்ச்சி அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த சிம்பத்திக்கும் பாராசிம்பத்திக்கும் மாறி மாறி செயல்பட்டால் தான் நம்மளோட மன இயக்கம் சீரானதாக இருக்கும். அதுக்கு பேராக நம்ம சிம்பத்திக் மட்டுமே தேவைக்கு அதிகமாக செயல்படுறதுனால நம்மளோட மனசோட ஆரோக்கியமான செயல்பாடு குறைஞ்சி போயிடுது. சிம்பத்திக் வந்து இப்படி தேவைக்கு அதிகமாக செயல்படாமல் இருக்கிறதுக்கும் பாராசிம்பத்திக் தன்னோட கடமையை ஒழுங்காக செய்யறதுக்கும் நம்ம எதுனாச்சும் செய்யணுங்களா ஐயா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இது வந்து மனோ ரீதியான பிரச்சனையா இல்லாட்டி உடல் ரீதியான பிரச்சனையா? இது நம்மளோட உடலில் பலவிதமான கெமிக்கலை சுரந்துடுறதுனால அதை வந்து உடல்லேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஆசனம், உடற்பயிற்சி, சுவாச பயிற்சி, நகைச்சுவை மன்றத்தில் பங்கேற்கணும் அப்படின்னுலாம் கூட நிறைய பேர் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த சிம்பத்திக் பிடியிலிருந்தும் அதோட பாதிப்பிலிருந்தும் வெளிவரணுமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவாகவே ஐயா கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு. அவரோட கேள்வி வந்து மனோலயம் அப்படின்னா என்ன, மனோலய நாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து திரும்பவும் நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. இப்போ மனோலயம்னா என்ன? நம்மளோட நாக்குக்கு ஒரு உணர்ந்தன்மை இருக்குது. அந்த உணர்ந்தன்மை வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இனிப்பான பழத்தை நம்ம சுவைக்கணும்னு வச்சுக்கங்களேன், நம்ம நாக்கோட உணர்ந்தன்மை வந்து அப்படியே இனிப்பாகவே மாறி தன்னை காட்டிக்குது. இப்படி நம்மளோட மனசும் ஒரு இருப்புத்தன்மையோட அதாவது அறியும் தன்மையோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருப்பது தெரியாமல் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது எதனாச்சும் ஒரு பொருளை அறியிறப்ப அந்த பொருளாகவே வடிவடித்து மாறி தன்னை அப்படியே காட்டிக்குது. இப்போ நாம் எந்த பொருளை அறியறதுனாலும் நம்மளோட மனசு வந்து அந்த பொருளாகவே அப்படியே மாறிப்பிடுது. இப்போ நம்ம வந்து ஒரு பாம்பை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனசே பாம்பாக மாறி தான் அது பாம்புனே புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற பயமாக கூட அந்த மனசு அப்படியே மாறிக்குது. அதனால் இந்த மனோ லயத்து மூலமாக தான் நம்ம பாம்பையும் புரிஞ்சுக்கிறோம். அதே மனோலயத்து மூலமாக தான் நம்ம அப்புறம் அந்த பயமாக கூட நம்ம புரிஞ்சிக்கிட்டு பயமாக இருக்கிறோம். எல்லாமே இந்த மனோலயத்தோட உதவியோடு தான் இங்கே நடைபெறுது. இதை இந்த சயின்டிஃபிக் டேர்மில் நம்ம சொல்லணும்னாக்க இந்த சிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் காரணமாக தான் இப்படி நடைபெறதை கூட இதை வச்சுக்கலாம். இப்போ சிம்பத்திக் மூலமாக ஏற்பட்ட எல்லாமே இந்த பாராசிம்பத்திக் மூலமாக தான் மறைஞ்சி சமன்படணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நடைபெறணுமா? இப்போ மனோலயத்தை பற்றி சொல்கிற ஆன்மீக சாஸ்திரம் எல்லாமே மனோலயத்தை விட மனோ நாசத்துக்கு தான் ரொம்பவும் முக்கியத்துவம் தருது.
அப்படி மனோலயத்தோட மனோ நாசம் தான் ரொம்ப உயர்வானதா அப்படின்னா அது என்ன ரொம்ப உயர்வு? மனோலயத்தை விட மனோ நாசத்தில் அப்படி என்ன தான் ஏற்படுது? இந்த மனோ நாசங்கிறது மனசே இல்லாத ஒரு சூன்ய நிலை கிடையாது. மனோலயம் கலையிறது தான் நம்ம மனோ நாசம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விவரிக்கிறாங்க. அதுதான் அந்த நண்பர் கேள்வி கேட்டார். அவரோட வார்த்தைப்படி பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லப்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சிம்பத்தட்டிக்கை சமன்படுத்துகிற வேலையை செய்கிறது பாராசிம்பத்தட்டிக்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது என்ன வேலை, அது எப்படி சமன்படுத்துது? இப்போ ரோடு லோரர் எந்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து ரோட்டில் கொட்டுற கல்லெல்லாம் அப்படியே அழுத்தி அழுத்தி சமன்படுத்துது. அதே மாதிரி இந்த புல்டோசர் மாதிரி இயந்திரமெல்லாம் இந்த மேடான நிலத்தை அப்படியே சரித்து சமன்படுத்துது. இப்படி தான் இந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமும் செயல்பட்டு சமன்படுத்துதா? இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ வந்து இந்த மனோலயம் மனோ நாசம் இல்லாட்டி மனோலய நாசத்தையும் இந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக சொல்கிற சங்கதியும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைச்சி நம்ம இப்போ சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் விரலை வச்சு உங்களோட பேரை தண்ணி மேலே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ எழுத்துப்பிள்ளையோட எழுதிடுறீங்க, அது எப்படி இப்போ திருத்துறது? தவறான எழுத்தை கையால் அழிச்சுப்பிட்டு சரியான எழுத்தை திருப்பவும் விரலால் எழுதணுமா? தண்ணி ஒன்றும் திடப்பொருள் கிடையாது, அது ஒரு திரவப்பொருள், அது எந்த வடிவத்தையும் நிலையாக வச்சுக்காது. தண்ணீர் வந்து தான் மேலே எழுதப்பட்ட எந்த எழுத்தையும் தானாக முயன்று அழிச்சிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீல எழுதின எழுத்தெல்லாம் அது தானாகவே அழிஞ்சு போயிடுது. அதுவே இப்போ மணல் மேலே நம்ம எதனாச்சும் எழுதணும்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம கையினால் தான் அதை சமன்படுத்தி அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதே முயற்சியை வந்து நம்ம தண்ணி மீது எழுதின எழுத்தில் காட்டி அழித்தோம்னா என்ன ஆகும்? புதுசு புதுசாக எழுத்தும் ஒரு தடமும் கூட அந்த இடத்துல உருவாகிடும். நம்ம மனசில் ஏற்படுற உணர்ச்சிகளோட நிலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. வெளிப்பட்ட உணர்ச்சி எல்லாமே சாதாரணமாக வெளிப்பட்ட உடனே மறைஞ்சு கூட போயிடுது. தண்ணீரோட இயல்பு மாதிரி தான் நம்மளோட மனசோட இயல்பு கூட அமைஞ்சிருக்குது. தண்ணியில் என்ன எழுத்து வந்து அதில் ஏற்பட்ட கீழலை சமன்படுத்துறது எல்லாமே தண்ணீரோட இயல்பாகவே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட மனசில் ஏற்பட்ட உணர்ச்சியை சமன்படுத்துறது கூட நம்மளோட மனசோட சுயமான இயல்பாகவே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பொதுவாக நம்ம வந்து எனக்கு பயம் வருது, எனக்கு வருத்தம் வருது, எனக்கு கோபம் வருது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒன்று நம்மளோட மனசில் வந்து சேர்றதாக தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் அப்படி வந்து சேர்ந்தத்தை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றோம். இந்த இடத்துல தான் இந்த பாராசிம்பத்தட்டிக்கோட உதவி வேணும்னு கூட நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த கோபமோ பயமோ வருத்தமோ நம்ம மனசுக்கு வரலை, அது வந்து சேரலை, அது வந்து நம்மளோட மனசுலேருந்து புறப்பட்டு வெளியேறி போகுது. இப்படி தானாக வெளியேறி மறைஞ்சு செல்கிறவனை போய் ஏதாச்சும் தடி கொண்டு அப்படியே அடித்து விரட்டணுமா? அப்படி கிடையாது. அதனால் உண்மையில் வந்து இந்த பாராசிம்பத்திங்கிறது நம்மளோட மனசோட இயல்பு, அது ரொம்ப இயற்கையான அம்சம். அது இயற்கையாகவே தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிற ஒரு அம்சமாக இருக்குது. அங்கே முயற்சி எதுவுமே தேவையே கிடையாது. இந்த முயற்சி எல்லாமே சிம்பத்தட்டிக்கு சார்ந்தது தான், அதாவது மனோலயத்தை சார்ந்தது தான். இந்த பாராசிம்பத்திக்கு எதனாச்சும் முயற்சி செய்யணும்னா கூட அது கூட இந்த சிம்பத்தட்டிக்காக அது மாறி போயிடுது. இங்கே வந்து நம்ம இந்த சிம்பத்தட்டிக்கு பாராசிம்பத்தட்டிக்கு அப்படின்னலாம் பேர் கொடுத்ததுனால என்னவோ பாராசிம்பத்தட்டிக்குன்னு ஒரு நிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதேமாதிரி மனோ நாசம்னு பேர் கொடுத்ததுனால அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் கிடையாது. மனோலயம் மட்டும்தான் இருக்குது, அதுதான் தோணுது, அப்புறம் அப்படியே மறைஞ்சும் கூட போயிடுது. இப்படி தோன்றத வந்து நம்ம மனோலயம்னும் மறையிறத வந்து மனோ நாசம்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் இந்த மனோ நாசம் அப்படிங்கிறத இந்த விளக்கத்துக்கு ஏற்ப நம்ம இந்த சூழ்நிலைக்காக மனோலய நாசம் அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நல்லா பொருத்தமாக கூட இருக்கும். இப்படி தோன்றதையும் இருக்கிறதையும் வேணால் ஒரு நிலைன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இப்படி மறைஞ்சு போகிறத போய் நம்ம ஒரு நிலைன்னு சொல்ல முடியுமா?
இருப்பதை கொண்டு மனோலயம் தோன்றியதை நம்ம உணரலாம். இருப்பத மறைனதை கொண்டு மனோநாசம் அல்லது மனோலய நாசம் செயல்படுறத நம்ம உணரலாம். இப்போ தோன்றதும் மறைனதும் நம்ம மனோலயத்தை மையமாக வச்சு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை இப்போ நம்ம இன்னொரு வகை நம்ம சொல்லணுன்னா, இப்போ தண்ணீரை மையமாக வச்சு ஆதாரமாக வச்சு எழுதப்படுற எழுத்து எல்லாம் அப்படியே தோன்றுறதும் மறையிறதுமா அழியிறதுமா அப்படியே இருந்துகிட்ருக்குது. இப்போ அழியிறது அல்லது சமன்படுறது அப்படிங்கிறது தண்ணீரோட இயல்பான இயற்கையான நிலையாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மனோலய நாசம் கூட இந்த சமன்பட்ட நிலையும் தன்னோட மனசோட இயற்கையான நிலையாக தான் அது இருக்குது அந்த இடத்துல. இப்போ மனோலய நாசங்கிறது ஒரு இயற்கையான நிலை, மனோலயம் அப்படிங்கிறது தான் செயற்கையான நிலை. மனோலயத்தில் வந்து நம்மளோட முயற்சி இருக்குது, ஆனால் மனோலய நாசத்தில் வந்து அந்த முயற்சி கிடையாது. முயற்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப செயற்கையானது. செயற்கை சம்பந்தமாக முயற்சி சம்பந்தமாக நம்மளோட பங்களிப்பு கூட இருக்குது, ஆனால் இந்த இயற்கை சம்பந்தம் நம்மளோட பங்களிப்பு எதுவுமே அங்கே தேவை கிடையாது. அது இயல்பாக இயற்கையாகவே அங்கே செயல்பட்டுடும். செயல் எல்லாமே இந்த மனோலயம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ இந்த சிம்பத்தட்டிக்கை சமன்படுத்தணும் அப்படின்னு என்றது கூட சிம்பத்தட்டிக்கோட செயல்பாடே தவிர அது பாராசிம்பத்தட்டிக்கோட சங்கதி கிடையாது. இப்போ இந்த சிம்பத்தட்டிக்கை சீரமைக்க தேவையில்லை, அது ஏற்படுத்தின தேவையில்லாத உணர்ச்சி எல்லாமே தானாகவே சமன்பட்டுடும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது இந்த மனோநாசமாக இல்லாட்டி போனால் மனோலயமாக. இப்போ நம்மளோட செயல் எல்லாத்தையுமே மனோலயம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது கூட, அதாவது இந்த ஞானம் அடைகிறது கூட மனோலயம்தான். மனோலயத்து மூலமாக தான் நம்ம எதையுமே புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஞானங்கிறது கூட மனோலயம்தான். அதனால் மனோலயத்தை போய் நம்ம ரொம்ப இழிவாக கருத வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கூட பாருங்கள், இந்த மனோலயத்தை விடவும் மனோநாசத்தை தான் இந்த ஆன்மீகத்தை உள்ள ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாமே ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. மனோநாசத்தை தான் விடுதலை இல்லாட்டி முக்தின்னு கூட சொல்கிறாங்க. ஞானத்திலும் உயர்வானது முக்தி தான். இப்போ ஞானத்தின் மூலம் கூட நம்ம முக்தி அடையலாம், வேறு வழியும் கூட நம்ம முக்தி அடையலாம். ஆனால் இந்த முக்தி தான் உயர்வான இலக்கு. ஞானங்கிறது அதற்கான ஒரு வழிமுறை தான். அதுக்காக முக்திங்கிறது நம்மளை விட்டு எங்கேயோ விலகி இருக்கிற ஏதோ ஒரு அசைவில்லாத நிலைன்னு சொல்லி நம்ம எண்ணிடக்கூடாது. நம்மளோட இயற்கையான நிலையே அந்த முக்தி நிலை தான். இப்போ இந்த சிம்பத்தட்டிக் செயல் பாருங்கள், அங்கே செய்பவன் செயல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான தன்மை ஏற்பட்டு இந்த மனோநாசம் ஏற்படுறத தாமதப்படுத்தி போடுது. இந்த செய்பவனையும் செயலையும் இணைக்கிற இந்த மனோலய நாசம் வந்து நமக்கு விடுதலை செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த சிம்பத்தட்டிக்கை சீரமைக்கிற பொறுப்பு, அதை வந்து சிம்பத்தட்டிக்கை எடுத்துக்கிறப்ப அது ஒரு சுய முரண்பாடாக மாறி போயிடுது. அதனால் இந்த மனோலய நாசம் கூட தாமதமாகுது. இந்த சிம்பத்தட்டிக், அதாவது இந்த மனோலயம் வந்து ரொம்பவும் இயற்கையானது தான் அப்படின்னு இந்த மனோலயம் எடுத்துக்கிறப்ப அதை சீரமைக்கிற பொறுப்பான இந்த செய்பவன் அப்படின்னு எவனுமே அந்த இடத்துல உதயமாகறது கிடையாது. இதனால் இந்த இடத்துல செய்பவனும் செயலும் ஒன்றாகி போடுறான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதனாச்சும் விளையாட்டுலேயோ இல்லை பஜனை நடனம் இது மாதிரி இதனாச்சும் ஒன்றில் தீவிரமாக ஈடுபடுறப்ப இந்த நான்கிற நம்மளோட தனித்த உணர்வு வந்து, அதாவது தன்னை தனிமைப்படுத்திக்காம தான் பங்கேற்கிற செயலில் போய் அப்படியே இரண்டரை அப்படியே கலந்து போயிடுது. இப்போ இந்த இரட்டத்தன்மை இல்லாமல் நம்மளோட மன இயக்கமானது இறுக்கம் இல்லாமல் அப்படியே இயங்க ஆரம்பிக்குது. அதாவது விடுதலையோட முக்தியோட ஒரு லய நாசத்தோட இயங்க ஆரம்பிக்குது. இதன் மூலமா ஒரு முக்தி அனுபவம் அப்படின்னா எல்லாரோட கூட ஒரு புரிதலுக்கு கூட சமயத்தில் வர முடியும். அனைத்தையும் நடனம்
இது மாதிரி தூண்டப்படாம நம்மளோட மனசு மனோலயத்தோட செயல்படுறதுக்கு ஞானம் தான் ரொம்ப அவசியம். அதனால இந்த ஞானத்தினால ஏற்பட விடுதலை தான் நடைபெறுகின்றன. ரொம்ப உயர்வானதா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள